தமிழ்நாட்டில் நீங்கள் யூடியூப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யூடியூப்டேருந்தே அஃபிஷியலாக ஒரு இமெயில் வந்திருக்கும். இது வந்து எல்லா சேனலுக்கும் வரல, சில கேட்டகரி ஆஃப் சேனல்ஸ்க்கு வந்திருக்கு. காலையில் ஒரு 10:30 போல் பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் எல்லாத்துக்குமே வந்திருக்கு. ஏன், எங்களுக்கு வந்து ஒரு 5 சேனலுக்கு இந்த இன்வைட் வந்திருக்கு, வெவ்வேறு சேனல். ஸோ ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு கேட்டகரியை சார்ந்த ஒரு சேனல். இது வந்து அடுத்த மாதம் சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு யூடியூப் வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபார்ம்டு இன்வைட் கிடையாது. இந்த இன்வைட் இருந்தால் டெஃபினட்டாக அட்டன் பண்ணலாம் அப்படின்லாம் கிடையாது, உறுதி கிடையாது. இது வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணுறதையும் ஒரு இமெயில் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அந்த கன்ஃபார்ம்டு இமெயில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த நிகழ்வு அட்டன் பண்ண முடியும். அதனால் இந்த நோட்டிஃபிகேஷனை வச்சுட்டு நீங்கள் அட்டன் பண்ண போயிடாதீங்க. இதில் உங்களோட டீட்டெயில் சப்மிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது என்ன இமெயில் அப்படின்னு பார்ப்போம். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சைன் அப் ஃபார் அவர் ஒர்க் ஷாப் அட்டு யூடியூப் ஸ்பேஸ் பாப்அப் சென்னை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து யூடியூப் ஸ்பேஸ் பாப்அப் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இந்த ஈவெண்ட் நடக்கப்போகுது. இது வந்து 3 நாளாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிகழ்வுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாள் தான் நடந்தது, பட் பல கேட்டகரியாக பிரித்து க்ரியேட்டர்ஸை பிரித்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் போன முறை நடந்தப்போ அவங்க எதிர்பார்த்ததை விட ரெஸ்பான்ஸ் அதிகமாக வந்துருச்சு. அதாவது அதிக பேர் வந்துட்டாங்க, அவங்களால அந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணவே முடில. ஆளாள் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க. அதை எதிர்பார்த்தோ என்னமோ இந்த முறை அவங்க வந்து இந்த நிகழ்வை 3 நாள் வைக்கிறாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு நாள் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் டைமிங் முதற்கொண்டு மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டைமிங் எதுவும் மென்ஷன் பண்ணலை. கன்ஃபார்ம் பண்ணுறப்ப அந்த டைமிங் வந்து காலையில் சில பேருக்கு, மதியம் சில பேருக்கு அப்படின்ற மாதிரி கூட வைக்கலாம். ஏன்னா இது மொத்தம் எத்தனை கேட்டகரி ஆஃப் சேனலுக்கு அப்படின்னா, டெக்னாலஜி, ஃபேஷன் அண்ட் பியூட்டி, கேமிங், காமெடி, ஃபுட்டு, எஜுகேஷன் அண்ட் அதர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மெயினாக இவங்க வந்து 6 கேட்டகரி ஆஃப் பீப்புளை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் சில முக்கியமான சேனல்ஸையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அது எந்த கேட்டகரியில் இல்லைனாலும் அதரில் செட் ஆகும். ஸோ டோட்டலாக 7 கேட்டகரி. அதில் டெக்னாலஜி, ஃபேஷன் அண்ட் பியூட்டி, கேமிங், காமெடி, ஃபுட்டு, எஜுகேஷன், அதர், அந்த மாதிரி 7 கேட்டகரி அவங்க நியர்லி இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எங்களுடைய சேனல்ஸ் எந்தெந்த கேட்டகரியிலேருந்து இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, டெக்னாலஜிக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, எஜுகேஷனுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, காமெடி க்ரியேட்டர்ஸ்க்கு இன்விடேஷன் வந்திருக்கு, ஃபுட்டுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. ஸோ டெக்குக்கு மட்டுமே எங்களுக்கு 2 இன்வைட் வந்திருக்கு, அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நாங்கள் அதை டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணுறப்ப நியர்லி எங்களுக்கு ஒரு 5 இன்வைட் எதிர்பார்க்கலாம். அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது, யூடியூப் ஈவெண்ட்ஸ்னு வந்திருக்கும் அந்த இமெயில் ஐடியிலேருந்து வந்திருந்தது அப்படின்னா, அதில் நீங்கள் பயப்படாமல் சப்மிட் பண்ணலாம். ஏன்னா ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார், இது வந்து ரியலாக இல்லை ஃபேக்கா, நம்ம சேனலை அவங்க எதுவும் திருடிக்க மாட்டாங்கல்ல அப்படின்லாம் கேட்டார். இல்லை பயப்பட தேவையில்ல, ஏன்னா இது வந்து அவங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடியிலேருந்து தான் வந்திருக்கு. அதாவது youtube-events-a@google.com. இது வந்து google.com அப்படின்ற ஒரு இமெயில் ஐடியிலேருந்து தான் வந்திருக்கு. அதனால் பயப்பட தேவையில்ல, இது வந்து அஃபிஷியலான, அதாவது யூடியூபோட அஃபிஷியல் பர்சன்ஸ் தான் அதை அனுப்பிச்சிருக்கிறாங்க. சென்னையில் இந்த நிகழ்வு நடக்கிறது, நெக்ஸ்ட் மந்த் நடக்குது. எப்போருந்து நடக்குது அப்படின்னா, வேர், எங்கே நடக்குது அப்படின்னா, யூடியூப் பாப்அப் ஸ்பேஸ் சென்னை அங்கே நடக்குது. எப்போ நடக்குதுன்னா 19ஆம் தேதி. டெக் க்ரியேட்டர்ஸ்க்கெல்லாம் 19ஆம் தேதி நடக்குது. இதே இது ஃபுட் க்ரியேட்டர்ஸ்க்கும் 19, டெக் அண்ட் ஃபுட் க்ரியேட்டர்ஸ்க்கு 19ஆம் தேதி நடக்குது. அது இல்லாமல் எஜுகேஷன் க்ரியேட்டருக்கு 20ஆம் தேதி நடக்குது, காமெடி க்ரியேட்டர்ஸ்க்கு 21ஆம் தேதி நடக்குது. எங்களுக்கு வந்து இந்த 5 கேட்டகரியிலேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறதுனால இப்போ இது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுது. மற்ற கேட்டகரிஸ்க்கெலாம் எப்போ அப்படின்றத மற்ற நண்பர்கள் நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த ஈவெண்ட் இன்வைட் வந்திருக்குதா, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். வந்திருந்ததுன்னா உங்கள் சேனல் நேம் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கொடுங்க, கேளுங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு அவங்க வந்து ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, ஸ்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்லியிருக்கிறது ஒன்றே ஒன்று தான், எ கோஒர்க்கிங் ஸ்பேஸ் வித் ஃப்ரீ வைஃபை அது அவைலபிளாக இருக்கும், ஃபன் கேம்ஸ் அண்ட் பிளேயிங் சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஸ்பேசிஸ் லிமிட்டட், ஸோ பி ஷுர் டு சைன் அப் ஏஎஸ்ஏபி.
யூ வில் ரிசீவ் எ கன்ஃபர்மேஷன் இமெயில் இஃப் யூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல். இப்போ நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ண முடியும், ஜஸ்ட் லைக் தட் வாக்இன் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி பார்க்குறப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, என்ட்ரி இஸ் நாட் பெர்மிட்டட் வித்தவுட் அன் இன்விடேஷன் இமெயில் அப்படின்றத நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஈவெண்ட்டில் நம்ம என்ன அது எதிர்பார்க்கலாம் அப்படின்றத ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் என்னென்னா, நோ வாக்கின்ஸ் வில் பி அலோடு, ஈச் சேனல் மெம்பர் வில் நீட் டு ரிசர்வ் இண்டிவிஜுவலி, அதாவது ரெஜிஸ்டர் இண்டிவிஜுவலாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டுருக்கிறாங்க. கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் உள்ளே வரணும் அப்படின்ட்டுருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபார் தோஸ் ரிசைடிங் அவுட் சைட் ஆஃப் சென்னை, சென்னையில் இல்லாதவங்க, சென்னையை விட்டு வெளியில் தங்கியிருக்கிறவங்க, வி வில் நாட் பி கன்வேயிங் எனி ட்ராவல் ஆர் அக்காமடேஷன் எக்ஸ்பென்ஸ். நீங்கள் வந்து போகிறதுக்கு தங்குறதுக்கெல்லாம் நாங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டோம், ரீஎம்பர்ஸ்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. வி வில் ஷுர்லி டேக் கேர் ஆஃப் யூ அட் த ஒர்க்ஷாப், ஒர்க்ஷாப் அப்போ உங்களை நல்லா கவனிச்சுப்போம் வித் ஃபன்னு ஃபுட்டு அண்ட் யூடியூப் குட்டீஸ். அதாவது யூடியூப் குட்டீஸ் அப்படின்னா, யூஸ்வலாக இதுக்கு முன்னாடியெல்லாம் டிஷர்ட்ஸ் தந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஏதாவது இந்த கிஃப்ட்ஸ் மாதிரி தந்திருக்காங்க, கேப்பு இந்த மாதிரிலாம் ஏதாவது தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தருவாங்க, அதாவது ஃபன்னு ஃபுட்டு அண்ட் யூடியூப் குட்டீஸ், அது வந்து நாங்கள் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஸ்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் எந்த வித ஏற்பாடும் இருக்காது. சென்னை அல்லாதவர்களுக்கு, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும், அதுக்காக சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க ஆஃபர்லாம் பண்ணுறதில்ல. ஸோ இதில் அவங்க அந்த ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, சேனல் நேம், சேனல் யூஆர்எல், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், அப்புறம் ஃபோன் நம்பர், எந்த சிட்டியிலேருந்து நீங்கள் வரீங்க, உங்களுடைய சேனல் எந்த கேட்டகரியை சார்ந்தது, அதாவது டெக்னாலஜியா, ஃபேஷன் அண்ட் பியூட்டியா, கேமிங்கா, காமெடியா, ஃபுட்டு, எஜுகேஷன், இந்த மாதிரி எந்த கேட்டகரியை சார்ந்த சேனல் உங்களோடது, அதுக்கப்புறம் உங்கள் சேனலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணி, ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறப்ப அதை ப்ராசஸ் பண்ணி நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாச்சுன்னா நம்மளுக்கு ஒரு இன்வைட் வரும். யூஸ்வலாக இந்த இன்வைட் எப்போ வரும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுலெல்லாம் யூடியூப் வந்து கடைசியாக தான் கன்ஃபார்ம் பண்ணோம், ஈவெண்ட்டுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான் அதை கன்ஃபார்மே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கும் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம், 4 நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அந்த நிகழ்வுக்கு போகிறதுனா போகலாம். எங்கள் டீம்லேருந்து எத்தனை பேர் வராங்க இதெல்லாம் நாங்கள் இன்னும் முடிவே பண்ணலை, அப்படி முடிவு பண்ணுறப்ப நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற யூடியூப் நண்பர்கள் கூடயும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, பாய் பாய்.